Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பார்ட் 6 ஆன்சர்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் வந்து இது எனக்கே சொல்றது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் 6 வாரமா இதை நம்ம கன்சிக்யூட்டிவா பாத்துக்கிட்டே இருக்கும் எந்த விதமான ஒரு இன்டர்ப்ஷனும் இல்லாம. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவீங்களா இன்ஃபேக்ட் அப்படின்னு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா நம்ம சேனலுக்கு யாராவது ஒருத்தவங்க ப்ரொமோஷன் பண்ணோம் அந்த லெவல்ல தான் நம்ம இருக்கோம். பட் இருந்தாலுமே நம்மளோட நிறைய பேர் வந்து இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு இருக்கு. பட் இது பெய்டு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக சேனலில் பப்ளிஷ் பண்ண மாட்டேன், இல்லை நடிக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. யார் யார் சேனலில் ரொம்ப ரொம்ப கம்மியான க்ரோத்தில் இருக்கீங்களோ மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த உங்கள் சேனலோட பேரை வந்து கண்டிப்பாக வாயில் சொல்ல மாட்டேன். நான் எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோட டவுன் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட சேனலோட பேரை போடுறேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன கேட்டனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ அகைன் கம்மிங் டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கொஷின்ஸ்லாம் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட கொஷின்ஸ் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என் ஃப்ரெண்டு தான் நாகா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, த மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ். மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், நம்ம மவுத் இருக்குல்ல உலகத்திலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வெப்பன், இதுதான் ஆக்சுவலாக எல்லா சண்டையும் உண்டாக்குது. பட் ஆக்சுவலாக லாஜிக்கலாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட டீசர் அப்படின்னு ஒரு ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது, அதுதான் இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா எம் டெல் மீ மை நேம் தான் சொல்லிட்டு பிரியா எம், ஆக்சுவலாக இட்ஸ் ஓகே யுவர் மொபைல் நம்பர். இது ஆக்சுவலாக 2-3 வீடியோவில் இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க, நான் சொல்லிட்டேன். இது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக்சுவலாக வரும். அது நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், நான் ஃபோன் நம்பரை வந்து ஒரு வீடியோவில் பப்ளிஷ் பண்ணலாமனு, இல்லை அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வேணால் அங்கே வந்து என்னோட நம்பர் தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜனஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, திங்ஸ் தட் மோட்டிவேட் யூ அண்ட் யுவர் ஃபவுண்டேஷன். மோட்டிவேட் மீ என்னை வந்து நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களையும் யாராவது ஒருத்தங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து எனக்கு எப்பயுமே என்னை மோட்டிவேட் பண்ணும். அண்ட் மை ஃபவுண்டேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் மை பிரதர். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ ஜீரோ போனாலும் அந்த ஒன் அப்படிங்கிறது அவர் தான், இல்லைனா நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்துடவே முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் செம்ம கொஷின்ஸ்க்கு போன டைமும் கேட்டிருக்கீங்க, இந்த டைமும் கேட்டிருக்காங்க. ஹாய் அரவிந்த், ஐ வாண்ட் டு நோ சம்திங்ஸ் யுவர் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன்றுக்கே வழி இல்லையாம்மா, இவருக்கு 9 கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இல்லை. வேணா நான் இதே கொஷின் அடுத்தடியுமோ கேட்டிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் எத்தனை பேர் பொண்ணுங்க கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபோட்டோவே எடுத்து காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யுவர் நெக்ஸ்ட் கோல் 1K தான் கண்டிப்பாக, கொஞ்சம் சீக்கிரம் நான் போகணும் அப்படின்னு என்னோடய ஐடியா. பட் இது நம்ம எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹவ் வில் யூ ரியாக்ட் வென் யூ ரீச் 100K. எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், கொஞ்ச நாள் வந்து அந்த ப்ளே பட்டன் கிடச்சவங்களே எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பேன், ஓகே இது வந்து கொஞ்ச நாள் அந்த மோட்டிவேஷன் வந்து டவுனாக போயிடும். ஸோ அடுத்தது வந்து அடுத்த மைல் ஸ்டோனை நோக்கி ஓட வேண்டியதான். குவான்டிடேட்டிவ் கோல்ஸுக்கு இன்றைக்குமே வந்து ஒரு முடிவே கிடையாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். அடுத்தது வந்து ஆக்சுவலாக கேத்தன் ஃபன் கேட்டிருக்காரு, சிபிஎஸ்இ எப்போ எக்ஸாம் நடத்துறது ரைட்டா ராங்கான்னு சொல்லு. அது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, சிபிஎஸ்இ அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் 10th எக்ஸாமை கேன்சல் பண்ண மாதிரி 12th, இது ஆக்சுவலாக 2-3 கொஷின் சென்னை கேட்டுட்டாங்க. கேத்தன் ஃபன்னும் இது தான் கேட்டிருக்காரு, விக்னேஸ்வரன் அவரையும் ஃப்ரெண்டு தான் அவரும் இது தான் கேட்டிருக்காரு. இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கேன்சல் பண்ணுறதுனால. இது கேன்சல் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் தான் போகும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ குரூப்புக்கு எப்பயோ எக்ஸாம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. ஸோ ரிசல்ட்டை மட்டும் அவங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சிட முடியாது. ஸோ அவங்ககிட்ட எல்லா பேப்பரும் இருக்குது. அண்ட் செகண்ட் ப்ராஸ்பெக்டிவ் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸுக்கு பெருசாக ரிசல்ட் தேவையில்லை அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு 2 குரூப்புக்கு வந்து ரிசல்ட் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. எல்லாத்தையும் இது இங்கே ஆல் பாஸும் பண்ண முடியாது. ஸோ பண்டில்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும். எப்போ நடத்தினா என்ன சாகணும்னு இருந்தால் இப்போ வேணால் செத்து தான் ஆகணும், அதுக்கெலாம் வேறு வழியே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் கேன்சல் பண்ணால் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் ஜாலியாக தான் இருக்குங்க, நல்லா படிக்கிறவங்க படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட்டு ஒரு போர்டம் குறைஞ்சிருச்சு. பட் அது வந்து பாசிபிள் இல்லைங்க, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷர்மா நிதிஷ்குமார் ஷர்மா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இந்தியன் நேவியை பற்றி ஒரு வீடியோ போடணும் தான். இன்ஃபேக்ட் நான் இன்னும் போடல. இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக வந்து, அதாவது இன்னால் வரைக்கும் நான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அதாவது எந்த ஒரு கண்ட்ரிக்கிட்ட ரிசோர்ஸஸே இல்லாமல் பட் எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அவங்க நம்ம தான் கண்டிப்பாக, இது உண்மையான ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரியா கேட்டிருக்காரு, ஹூஸ் இந்தியானா ஜான்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஹோல் வீடியோவில் இந்த ஒரு கொஷின் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்.
இது ஆக்சுவலாக வந்து 1981 ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டருங்க, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நானும் இது பெரிய விஷயமா இருக்கும்னு நினச்சேன். ஹாலிவுட் படம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், அதுதான் இந்த ஒரு இம்பேலன்ஸுக்கு காரணம். ஸோ நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க இந்த கேரக்டருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான், இதை நான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப கேத்தன் ஃபன் தான் கேட்டிருக்காரு, மூவிஸ் கான்செப்ட் குள்ள வாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் வரணும் ஆக்சுவலாக, அது யார் பார்ப்பாங்கன்னு தான் நான் விட்டுருந்தேன். நம்ம போகிறது ஆக்சுவலாக சயின்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே சுற்றி வந்து திரும்பவும் வேற எங்கேயோ ஒரு யூடியூப் அடிக்கிற மாதிரி எனக்கு ஆக்சுவலாக தோணுச்சு. இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக நம்ம மூவிஸ் கான்செப்ட் குள்ளே போய் தான் ஆகணும். ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம போக தான் போகிறோம். இன்ஃபேக்ட் நான் அதான் உண்மை சொல்லுவேன். அடுத்தது வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் குவஷன்ஸ். ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு சூடு பிடிக்கிற மாதிரியான குவஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து கேத்தன் ஃபன் தான் கேட்டிருக்காரு, சாம்சங் ஃபோன் கேமரா ஆர் ஐஃபோன் ஃபோன் கேமரா? அஃப்கோர்ஸ் ஐஃபோன் ஃபோன் கேமரா, இதெல்லாம் என்ன டவுட் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இப்போ ட்ரிபிள் கேமராலாம் விட்டுருக்காங்க, அழுதுங்க அதெல்லாம். யாருக்கிட்டலாம் பணம் இருந்துச்சா இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லையோ கண்டிப்பாக அதை போய் வாங்கிடுங்க, நான் அதான் சொல்லுவேன். சாம்சங்லேயும் நல்லா இருக்கு, பட் என்ன தான் சொன்னாலும் ஐஃபோன் அளவுக்கு இருக்காது. ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஒரு எஜ்ஜு தான் வந்து ஒரு ஐஃபோனு கிடைக்கும், ரொம்ப ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் இல்லை அப்படின்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஐஃபோன். அடுத்தது வந்து திரும்ப அவர் தான் கேட்டிருக்காரு, இன் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் இஸ் நெசரி டு கண்டக்ட் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் நெசரி டு கண்டக்ட் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம், வி ஹாவ் டு டேக் தி எக்ஸாம் டு த நெக்ஸ்ட் லெவல். அதாவது முடிக்க வேண்டியது அடுத்த கட்டத்திலே அதை முடிச்சாகணும். அப்படி அதான் நான் ஏற்கனவே இந்த கொஷின் இதையே வந்து ஒரு ரெண்டு டேம்பாக கேட்டிருக்காரு, கொண்டு போய் தான் ஆகணும். அப்படி கொண்டு போகலன்னா உங்களுக்கு தான் நாளைக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஒரு பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது. ஏன்னா 12th mark அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு மார்க். ஸோ இந்த வருஷம் ஆனால் யாருக்கும் மார்க் இல்லைப்பா, அதே வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மேபிங்க அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, எக்ஸாம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான விஷயம்தான். ஸோ இது வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டர். கண்டிப்பாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் வந்து, ஐ மீன் சிபிஎஸ்இ தான் வந்து மென்ஷன் பண்ணணும். இது நம்ம கிரிட்டிசைஸே பண்ண முடியாது, பண்ணுற சுச்சுவேஷன்லேயே அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்மி செல்ஃப் விகு ப்ரோ என்னோட ப்ரோ தான் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கமெண்ட்ஸ் அபவுட் த எலிஃபென்ட் ரீசென்ட்லி டைட் ஆன் பைனாப்பிள் ரிமைன்ஸ் மீ ஹவு சிக் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ் ஆர். யா ஆக்சுவலாக வந்து இது எப்படி சொல்கிறது, நான் தான் சொன்னேன் அந்த வீடியோவில் ஒரு மீன் சொல்லியிருக்கேன். எப்படின்னா எஜுகேஷன் மட்டும் காமன் சென்ஸை வந்து வளர்த்துறாது, நீ இவன் வந்து ஒரு அது வந்து ஒரு வீட்லேயே ஒரு குழந்தை வளரும்போது சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. அவங்களாம் என்னங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம், போய் தொலைகிட்ட வேறு என்ன பண்ணுறது. இன்ஃபேக்ட் வந்து கேஸை இழுத்துருவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஜட்ஜென்ட் இல்லை, நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமான தீர்ப்புலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது வேறு அது விட்டுருங்க, அது கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகினாங்க, அதை வச்சு நிறைய பிளாகர் சம்பாரிச்சாங்க, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அந்த அந்த யானை தான் ஆக்சுவலாக பாவமே, இவங்களாம் யாருமே பாவம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சர் ஏ, அடுத்த என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் டேஞ்சர் ஸ்பீஷீஸ் ஆன் எர்த் இஸ் ஹியூமன், வாட் டுட் யூ சே? அஃப்கோர்ஸ் தட் இஸ் ரியல். இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோவில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதுதான் உண்மை. என்ன சொல்கிறது, இன்ஃபேக்ட் மற்ற எந்த ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் வந்து அடுத்த ஒரு இனத்தை வந்து ஒரு இன்டென்ஷனலாக அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அதாவது சாப்பிட்றதுக்காக தான் வந்து கொல்லும். பட் நம்ம தான் எதுக்கு கொள்றோம் அப்படின்னே தெரியாமல் கொண்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு சேட் ரியாலிட்டி. ஆனால் அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ யூ ஹாவ் பெட்ஸ்? யா அஃப்கோர்ஸ் ஐ எம் ஹேவிங் பெட்ஸ். ஒரு டாகு ஒரு கேட் இருக்கு, இன்ஃபேக்ட் இல்லை ஒரு பூனா ஒரு நாய் இருக்கு இன்ஃபேக்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அதை பற்றி நான் ஏன் போடல அப்படின்னா, ஸோ இதெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேன் யூ டூ ஒன் லைவ் விலாக் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஷோயிங் தம் டு யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ்? ஷோ பண்ணலாம், இந்த இது எதுக்கு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இன்ஃபேக்ட் நிறைய க்வெஸ்சன்ஸ் வச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், பட் அது ஒரு பர்பஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மோட்டிவ். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நீட் இருந்துச்சுன்னா பார்ப்போம். யுவர் மோட்டிவேஷனல் தீம் சாங் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிலீவர் சாங் சாம, இன்ஃபேக்ட் அதுதான். அதே வந்து தமிழ் வெர்ஷன் ஒன்று இருக்கும், அதுவும் சூப்பராக பார்ப்பேன். அப்புறம் வந்து சாட்டிஸ்ஃபையா அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும், அது ஹிந்தி பாட் ஆக்சுவலாக, பட் இட் ஆல்சோ சம்திங் குட் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே அவ்வளோதான் தீம். ஜென்ரலாக வந்து மோட்டிவேஷன் தீம்னா என்ன, எல்லாத்துக்கும் இதே தான், யாராவது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா நம்மளை யார் யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இல்லை கேவலமாக திட்டாங்களோ அவங்க நினச்சிக்கங்க, முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் யுவர் சக்ஸஸ் ஃபார்முலா? சக்ஸஸே இல்லை அப்புறம் என்ன ஃபார்முலா, அதான் நான் சொல்லுவேன். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பி கன்சிஸ்டன்ட் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, ஹவு டு யூ ஃபீல் அஸ் அ யூடியூபர்? ஐ ஜஸ்ட் ஃபீலிங் அஸ் அ பிட்டி யூடியூபர். அஃப்கோர்ஸ் ஹாவ் டு பி மூவ் ஆன். ஓகே போகுது அப்படியே. அதாவது நான் வந்து எப்படி யூடியூப் ஆரம்பிச்சேன்னா, இந்த யூடியூப் நான் இந்த வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணலன்னு என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஏதாவது ஒரு யூடியூப்ல போய் வீடியோஸோ இல்லை போய் ஏதாவது ஒரு கேமோ விளையாண்டுருப்பேன். ஸோ அது இல்லாமல் இந்த டைம் இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அடுத்தது வந்து,
ஸ்பீக் அபவுட் யுவர் டேட் அண்ட் மாம் அண்ட் ஃபேமிலி அண்ட் அஃப்கோர்ஸ் பேசலாம். அதான் அந்த வீடியோலேயும் நான் பேசுகிறேன், அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்தது வந்து ஹூ இன்ஸ்பயர்ஸ் யூ ஃப்ரம் யுவர் ஃபேமிலி அண்ட் அஃப்கோர்ஸ் மை பிரதர், மை டேட், மை கிராண்ட்பா அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே தான். நான் யாரையா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லுன்னா அதே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூம் டு யூ லைக் த ஃபேமிலி த மோஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா அவங்க பேர் சொல்லிடலாம், எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ நீயே உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்லாம் கேட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். டு பி அ சேஃபர் சைட், எனக்கு என் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிடிக்கும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒய் டிக்டாக் வாஸ் ஃபேமஸ் இன் இந்தியா. சிம்பிளாக டிக்டாக் ஏன் ஃபேமஸாக இருக்குங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ரீசன் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 350 வீடியோஸ் வந்து இந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன். இந்த 350 வீடியோஸையும் நான் ஏதாவது அந்த ஒரு படத்தோட பாட்டு டைலாக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஒரு டிவிட்டியோ இதை போய் நான் டிக்டாக்ல போட்டதுன்னா ஒரு 100,000 ஃபாலோவர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய மார்ஜின் தான் டிக்டாக்கை ஃபேமஸாக வச்சிருக்கு. அண்ட் ஈவன் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருந்து அதில் போய் 10 டைம் பார்த்தீங்கன்னா 10 வியூஸ், 100 டைம் பார்த்தீங்கன்னா 100 வியூஸ், 10 லைக் போட்டிங்கன்னா 10 லைக். ஸோ வந்து அந்த மாதிரியான சில்லியான ஃபீச்சர்ஸ் தான் வந்து அதை வந்து டாப்பில் வச்சிருக்கு. பட் அகைன் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன், என்ன அப்படின்னா, டிக்டாக்கோட அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல யூ பிளே ஸ்டோரில், அது திரும்ப ரைஸ் ஆகி 4.4K போயிடுச்சு ஸ்டார். அது ஆக்சுவலாக பெரிய விஷயம். 1.2, 1.1 வந்து அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப்னா அது நம்மளுக்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஷிஃப்ட். இன்ஃபேக்ட் அதுதான் உண்மை. டிக்டாக் வந்து இன்னும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அதை வந்து ஷோ பண்ணுது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர் யூ லேசி ஆர் சூப்பர் ஆக்டிவ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் லேசி. இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, உண்மையான விஷயம் இது. இதில் என்ன போய் கண்டிப்பாக சூப்பர் ஆக்டிவ்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அண்ட் ஜஸ்ட் லேசி, இதுவும் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஏ காய் வித் ஷார்ட் டெம்பர் அண்ட் காம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சில டைம் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனாக இருக்கும், அங்கே வந்து நான் யார்கிட்டயும் எதுவுமே பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் அப்படியே அமைதியாக இருந்துருவேன். சில விஷயத்தில் வந்து அங்கே பேச வேண்டிய அவசியமே இருக்காது, தேவையில்லாமல் கத்தி. இது எல்லாம் ஒரு நார்மலான ஹியூமன் எப்படின்னா ரொம்ப கத்திக்கிட்டே இருக்க மாட்டேன், நீ வந்து ரொம்ப காமாகவும் இருக்க மாட்டேன், இன் அ மாடரேட் ஸ்டேட், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பெஸ்ட் இன் யூ அண்ட் வெஸ்ட் இன் யூ. பெஸ்ட் இன் யூ, பெஸ்ட் இன் மீனா வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டா அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் எடுத்துகிட்டா அதை வந்து என்னால் அதை நான் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்னால் முடிக்க முடியலனாலும் அதை ஃபியூச்சரில் நான் கேரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈவன் வந்து ஒரு விஷயத்த ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து உடைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஒன்று பண்ணறோம்னு சொல்லிட்டாலோ, இல்லை நான் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டாலோ அதை நான் என்றைக்குமே பிரேக் பண்ண ட்ரை பண்ணவே மாட்டேன். அண்ட் வஸ்ட் இன் மீ அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து சில டைமில் வந்து இன்டென்ஷனலாகவே அப்படியே லேசியாக இருந்துடுவேன். சில நாள் வந்து வீடியோ எடுக்க அப்படியே பஞ்சாக எடுக்கலான்னு தோணும், வேணும்னே எடுக்காமல் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். மோர் ஓவர் வந்து வசீன் மீனாக சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ ஓடிட்டு இருக்கோம், அப்படியே அந்த மெசேஜ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்காது, உண்மைதான். அதை அதை பற்றி பேசாமல் அப்புறம் வேறு மாதிரி போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் அவாயிங் திங் யூ ஹவ் ஃபவுண்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் சில டைம் என்னால் இருக்க முடியாதுங்க, அதனால உண்மை என்ன பண்ணணும்னு இருக்கணும் அதை வந்து சில டைம் பிரேக் பண்ணிடுவேன். இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான், பட் அஃப்கோர்ஸ் வந்து அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியுது. அண்ட் மோரோவர் வந்து மோஸ்ட் வாங்கிங்கன்னா வந்து சில டைம் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன ஒரு டைட் மாதிரி வச்சுருந்தேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது வந்தாலும் நம்ம அதை கண்டுக்கவே கூடாது அப்படியே விட்டுணும் அப்படின்னு. பட் அதையும் மீறி ரெண்டு மூணு பேர்கிட்ட ஏன் ப்ரோ இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஃபேக்ட் நான் வந்து யூடியூப்லாம் இல்லைனா நான் அவங்க என்ன திட்டாங்களோ அதை திரும்ப திட்டிடுவேன். பட் ஒரு சும்மா இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஃபார்முலேஷனால ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க, நான் நிறைய ரிப்ளை கூட பண்ணேன். ஸோ மேபி திஸ். அடுத்தது என்னென்னா, யுவர் வே ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், தர் இஸ் நோ மேனேஜ்மெண்ட், ஐம் ஜஸ்ட் வேஸ்டிங் மை டைம். சிம்பிளாக அதான் உண்மை. மேனேஜ்மெண்ட்னா இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனக்கு என்னைக்கு எப்போ அதிகமான வேலை ஓவர்லோட் இருக்கோ அப்போ தான் வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோவே பண்ணுவேன். நார்மலாக இந்த குவாரண்டைன் டேஸில் அப்படி அடிச்சு விட்ட மாதிரி அங்கே போகிறது இங்கே போகிறது ஜாலி தான். இன்ஃபேக்ட் அதெல்லாம் உண்மை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டு யூ லைக் சயின்ஸ்? யா அஃப்கோர்ஸ், ஐம் ஜஸ்ட் என்டர் இன்டு யூடியூப் வித் மோட்டிவ் டு எக்ஸ்ப்ளோர் சயின்ஸ். சயின்ஸுக்காக தான் வந்து நான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியமே வந்து ஃபெச் பண்ணேன். பட் மோரோவர் வந்து அப்படியே பீரியட் போக போக அப்படியே என்னோட ஒரு மோட்டிவ்ஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம், எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் காமன் மிஸ்டேக் யூ ஆல்வேஸ் டூ. த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எடிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேர்டை வந்து போடணும், இல்லை ஏதாவது ஒன்று அந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒன்று நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பேன், பட் அதை மறந்து போயிடுவேன். அப்படியே அப்லோடும் பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணும் ஸோ அதை டெலீட்டும் பண்ண முடியாதா, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய ட்ரெண்டிங் இஷ்யூஸ்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு திட்டிகிட்டே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் திட்டியிருக்காங்க, ஈவன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் ப்ரோ இந்த விஷயத்தை பேசியிருந்தால் ட்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு. பட் எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்காது,
ஒரு 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 மேட்டரை வச்சு நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை நம்மளுக்கு. நம்ம வந்ததே வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் மேபி அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ் யூர் ஒப்பீனியன் அபவுட் மீரா முத்து சமங்க. மீரா மித்துனுக்கும் அகமத் மீரானுக்கும் நடக்கிற கான்ட்ரவர்சியஸ் நான் ஒன்று கூட அவங்க இடம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் மீரா மித்துன் அவங்க என்ன ஒன்றும் இல்லை, அவங்க என்ன செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க, நான் பெரிய ஆளு, நான் சூப்பர் மாடல்னு. அதில் என்ன இருக்குது, நிறைய பேர் பண்ணுறது தான், நிறைய பேர் மறைமுகமாக நாலு பேர் வச்சு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் மீரா மித்துனை சப்போர்ட்லாம் பண்ணலை. பட் என்ன சொல்கிறது, அவங்களாம் பேசவே முடியாதுங்க. நீங்கள் பேசுனீங்க அவங்க ஒன்று பேசுவாங்க, நல்ல ரெண்டு மூணு வீடியோலாம் இருக்குது, பயங்கரமாக இருக்கும். அகமத் மீரான் ப்ரோ கிழிச்சிருப்பார் போட்டு அவங்கள, அதாவது ரெண்டை இப்படி பாதி அப்படி பாதிங்கிற மாதிரி பயங்கரமாக சுவிச்சு செஞ்சுருப்பாங்க. மேபி அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேணாம், நல்ல லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது, அங்கே போகலாம் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஆமாம், இந்த இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோவோட டைமிங்கையும் நம்ம மிஞ்சி தள்ளிட்டோம். இன்ஃபேக்ட் ஏகப்பட்ட கொஷின்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன், பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீச்சே இருக்காது. இருந்தாலும் யார் யாருக்கெல்லாம் அதையும் மீறி எனக்கு இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு இருக்குங்களோ என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் சேனலோட நேமை சொல்ல மாட்டேன், கீழே ஸ்க்ரீனில் மட்டும்தான் வந்து அது ரிப்ளிகேட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன வீடியோ பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட்லேயே பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஒரு டாபிக் பார்க்கலாம். திஸ் ஷைனிங் ஆஃப் அரங்கன் சைஃபிக்ஸ் என்னோட.